ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து நரிகள். நரிகள் பொறுத்தவரை இது ஆக்சுவலாக மலாய் படம் தான், சரி தமிழ் படம் தான், மலேசியாவில் எடுத்ததா சிங்கப்பூரில் எடுத்ததா தெரியல. ஒருவேளை ஆஸ்திரேலியாலாம் பேட்ரியை பற்றின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மலேசியாவாக தான் இருக்குது 90%, சிங்கப்பூர் 10%, இல்லைன்னா சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டு வேலை ஏதாவது ஒரு கண்டி தான் எடுத்துருப்பாங்க. ஓகே, கதை இது கூட தெரியாமல் ரிவ்யூ பண்ண வரையா? நான் கதை சொல்ல தான் வந்தேன், ரிவ்யூ பண்ண வரல. ஓகே, ஸோ கதையை பொறுத்தவரை என்ன நடப்பு வேணால் சொல்லலாம், என்ன கதை இருக்குது. கதை என்னென்னா, இப்போ வந்து ஆமாம், ஸோ வந்து ஒரு பொண்ணோட எப்படி சொல்ற பொண்ணுங்களோட நியூஸ் அனுப்பிட்டு இந்த பத்தி ஐதான் அவன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா காசு கூட மிரட்டிக்கிட்டு இருப்பான் ஒரு கும்பல். அந்த கும்பலில் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி நினச்சிக்கோங்க சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. கடைசியில் யார் இந்த பொண்ணை எதுக்கு மிரட்டினா, அந்த பொண்ணை எதுக்கு மிரட்டினான்னு கண்டுபிடிச்சிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொடூர ஒரு கிரிமினல் தெரிய வரும். ஸோ இவன் தானே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இது நல்ல ஃபெமினிசம், உமன் விடுதலை, அதாவது பெண்ணுங்க குடிச்சுதான்னா தப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு டைலாக்லாம் வரும், ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் வரும். நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன் ஓவரால் படமே. ஸோ சான்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணால் பாருங்கள். ஆத்தி, இது வழக்கம் போல டைலாகு, இதுதான் கதை, இப்படி தான் இருக்கும் படம், சரிங்களா? ஷார்ட் ஃபிலிம் எடுத்த மாதிரி, ஐயோ அப்படி சொன்னாலும் உனக்கு பெரிய பருப்பாங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். நல்லா தான் இருந்துச்சு படம், இதுக்கு மொத்தமாக முடிச்சுவோம். ஸோ இதே மாதிரி நல்லா ரிவ்யூ வந்து பாருங்கள். அது வரைக்கும் டெரபோ பை.